ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஜாவா 23 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மார்க் டவுன் டாக்குமெண்டேஷன். உங்களுக்குலாம் தெரியும், நம்ம வந்து ஜாவாவில் வந்து ஏபிஐ வந்து ரைட் பண்ணும்போது டாக்குமெண்ட் எழுதுவோம். அந்த ஏபிஐ என்ன பண்ணுதுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஜாவா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் எழுதுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மார்க் டவுன் சின்டெக்ஸ் எழுதலாம். ஸோ மார்க் டவுன் சின்டெக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஜாவா கோட்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 23 வந்து முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஸோ ஜாவா 23 இந்த ஃபீச்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? டைம் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அதனுடைய டியூரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டியூரேஷன் டாட் பிட்வீன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஜாவா 23 பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து அன்டில். ஸோ நீங்கள் அன்டில் மெத்தடும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த்ரெட் லோக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு ரிமூவ். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட், ரெசியூம் இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து அவங்க வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் நம்ம கால் பண்ணாலும் அன்சப்போர்ட் ஆப்ரேஷன் வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ரிவியூவில் ஜாவா 23 இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் கேதரர்ஸ். ஸோ ஃபில்டர், மேப் இந்த மாதிரி மெத்தட் தான் இருந்துச்சு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, புதுசாக சில மெத்தட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டு விண்டோ, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்யூமுலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, லிஸ்ட் ஆஃப் ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது, அந்த ஐட்டம்ஸை வந்து நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி நீங்கள் அக்யூமுலேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சம் ஆஃப் நம்பர்ஸ் எழுதணும்னு வச்சிங்களேன். ஸோ சம் ஆஃப் தீஸ் நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ சில ஸ்ட்ரீம் கேதர் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜாவா 23. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நவ் வி ஹாவ் ஷார்ட்டர் பிரிண்ட்லைன். ஸோ யூஸ்வலாக வந்து ஷார்ட்டர் பிரிண்ட்லைன் நம்மளுக்கு கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட், மெயின், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வாய்ட் மெயின் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இம்ப்ளிசிட் டிக்ளேர் கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டன்ட் மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து ஏதாவது ட்ரை பண்ணும்போது எப்பவுமே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஒரு ஷார்ட்டர் ஃபார்மில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜாவா 23 ஃபீச்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருந்தால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். சீ யூ தென், பை பாய்.